எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் லாயர் பொண்ணு. இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே உள்ள கவர்மெண்ட் லா காலேஜ் எல்எல்பி கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2021-2022 பேட்சுக்கு செகண்ட் கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ செகண்ட் கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் தான் பார்க்கணும். TNDALU இதுதான் நம்மளோட யூனிவர்சிட்டி வெப்சைட். கட் ஆஃப் மார்க் டைரெக்டாக நீங்கள் பார்க்குறதுக்கு லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் கட் ஆஃப் மார்க் பார்க்கலை அப்படின்னா அந்த லிங்க்கில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? கட் ஆஃப் மார்க் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஓப்பன் கேட்டகரி மெரிட் லிஸ்ட் 80.900, பிசி மெரிட் லிஸ்ட் 74.818, வெயிட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு கொடுக்கல, பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 74.416, பிசி முஸ்லீம் மெரிட் லிஸ்ட் 73.734, வெயிட் லிஸ்ட் 73.384, எம்பிசி அண்ட் டிஎன்சி மெரிட் லிஸ்ட் 74.692, வெயிட் லிஸ்ட் 74.440, எஸ்சி மெரிட் லிஸ்ட் 75.115, வெயிட் லிஸ்ட் 74.909, எஸ்சி அருந்ததியர் மெரிட் லிஸ்ட் 70.869, வெயிட் லிஸ்ட் 70.760, எஸ்டி மெரிட் லிஸ்ட் 63.394, வெயிட் லிஸ்ட் 61.843. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கேன் பண்ணி மெயில் பண்ணணும் இல்லை அப்படின்னா கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு லிங்க் கொடுப்பாங்க, அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 29/4/2022, 30/4/2022, அதாவது இன்றைக்கி இல்லை அப்படின்னா நாளைக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்ரு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஆன்லைனில் தான் வரும், வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு புரியும் எப்படி வந்து அலாட்மெண்ட் லெட்ரு வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னுட்டு. ஸோ அலாட்மெண்ட் லெட்டருக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா 3/5/2022. நீங்கள் எப்போ போயிட்டு காலேஜ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 4/5/2022 டு 6/5/2022. ஸோ அலாட்மெண்ட் லெட்ரு டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அட்மிஷன் டேட் இருக்கு. ஸ்கேன் கவுன்சிலிங்கில் நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த கட் ஆஃப் மார்க்கும் இந்த கட் ஆஃப் மார்க்கை விட அதிகமாக நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த கவுன்சிலிங் செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஓப்பன் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மார்க் 80.900. ஸோ நீங்கள் 80.900 எடுத்திருக்கீங்க இல்லை அப்படின்னா 81 எடுத்திருக்கீங்க இல்லை 80.999 எடுத்திருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த கவுன்சிலிங் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ட்டு தான் அர்த்தம். ஸோ அவங்கவுங்க ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு கீழே கரெக்டாக பாருங்கள். ஸோ அவங்களோட கட் ஆஃப் மார்க் உங்களோட கட் ஆஃப் மார்க் வச்சு பாருங்கள். ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்கும் இல்லை இதை மார்க்கை விட அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மார்க்கை விட நீங்கள் அதிகமாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கவுன்சிலிங் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ கட் ஆஃப் மார்க் பார்க்கும் பொழுது ரொம்ப கவனமாக சரியாக பாருங்கள். ஏன்னா யூனிவர்சிட்டி வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தப்பாக கட் ஆஃப் மார்க் வந்து இது பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. தப்பாக அப்படின்னா மெயில் பண்ணும் பொழுது உங்களுக்கு மெயில் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ ஏன்னா செலக்ட் ஆகிருக்கேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ அதனாட்டிக்கு தான் சொல்கிறேன், கட் ஆஃப் மார்க் பார்க்கும் பொழுது ரொம்ப கவனமாக சரியாக பார்க்கணும். நீங்கள் எந்த கட் ஆஃப் மார்க் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ரேங்க் பர்சன்டேஜ் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ எல்லாருக்குமே உங்களுக்கு ஜெனரல் பர்சன்டேஜ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் பர்சன்டேஜ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது ரேங்க் பர்சன்டேஜ் தான். ரேங்க் பர்சன்டேஜில் என்ன கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த கட் ஆஃப் மார்க்கில் உங்களோட கம்யூனிட்டிக்கு கீழே, அதாவது உங்கள் கேஸ்ட்டுக்கு நேராக என்ன கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை விட அதிகமாக எடுத்துருக்கோமா இல்லை அதே கட் ஆஃப் மார்க் எடுத்துருக்கோமா, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கோமா மெரிட் லிஸ்ட்டில் இருக்கோமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ நான் வந்துட்டு மறுக்கா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயில் அனுப்பாமல் விட்டுருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ உங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் இருக்குது இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயில் வரும். நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெரிட் லிஸ்ட்டுனா மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வரும், வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியே வரும். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க
மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டில் டாக்குமெண்ட் செரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்குண்டான மெயில் இன்னும் வரல, வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் யாருக்காவது வந்துச்சு அப்படின்னா கூட நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ மெயில் இன்னும் வரல, வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மெயில் பண்ணணும், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் மெயில் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஃபார்மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படினாலும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக. ஸோ டேட் வந்து நாளைக்கு தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயில் வந்த உடனேமே நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மெயில் வரும், இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது மெயில் ஐடியும் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதனால் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இன்பாக்ஸில் தான் வந்திருக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஸ்பேம் மெசேஜ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், SPAM. ஸோ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா மெயில் ஐடியில் இந்த இடத்துக்கிட்ட ஸ்பேம் மெசேஜ்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ன எனக்கு காலேஜ் சீட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது இங்கே தான் வந்து கடந்துச்சு. ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா என்னடா மெயில் வரல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மெயில் வரல அப்படின்னா அந்த ஸ்பேம் மெசேஜில் போய்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா, அதாவது மேலே கை வச்சுட்டு ஒரு டைம் கீழே எழுத்து விட்டிங்க அப்படின்னா ரீஃப்ரெஷ் ஆகும், ரீலோட் ஆகும், புது பேஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயில் இதில் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் இருக்குது, மெரிட் லிஸ்ட்டில் இருக்குது, இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக மெயில் வரும். சப்போஸ் உங்களுக்கு மெயில் வரல அப்படின்னா நாளைக்கு நீங்கள் யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி எனக்கு இன்னும் மெயில் வரல, என்னோடய கட் ஆஃப் மார்க் இதில் இருக்குது பார்த்து சொல்லுங்கள், எனக்கு ஏன் மெயில் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கணும் சரிங்களா? ஏன்னா நாளைக்கு யூனிவர்சிட்டி கண்டிப்பாக இருக்குது, உங்களுக்கு லேட்டாக வேறு ஆகிட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால் உங்களோட கட் ஆஃப் மார்க் இருந்தும் உங்களுக்கு மெயில் வரல அப்படின்னா நீங்கள் உடனே வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டியை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கணும். மெரிட் லிஸ்ட்டுக்கும் மெயில் வரும், வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கும் மெயில் வரும் சரிங்களா? ஸோ இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சீட்டு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். மெரிட் லிஸ்ட்டில் உள்ள எல்லாருக்குமே சீட்டு அலாட் பண்ணிவிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்லும் பொழுதே டாக்குமெண்ட் செரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அலாட்மெண்ட் லெட்டர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் காலேஜில் நீங்கள் என்னென்ன காலேஜ் கேட்டிருக்கீங்களோ அந்த ஏதாவது ஒரு காலேஜிலேருந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்ரு வரும். ஸோ அலாட்மெண்ட் லெட்ரு எப்படி டவுன்லோட் பண்ணணும், அட்மிஷனுக்கு போகும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொண்டுட்டு போகணும், அஃபிடவிட் பற்றி, ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், கமெண்ட்லையும் கொடுக்குறேன், வீடியோ வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் செரிஃபிகேஷனுக்கு கரெக்டாக சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிவிட்டு அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக யூனிவர்சிட்டி ஃபீஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதையும் வந்து மறக்காமல் பே பண்ணிடுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கும் சீட்டு கிடைக்கும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கும் சீட்டு கிடைக்கும். மெரிட் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு சீட் அலாட் பண்ணிவிட்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கும் சீட் அலாட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் லிஸ்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா கிடையாது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் உங்களோட மார்க் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட்டு வந்து அலாட் ஆகும். ஸோ யாரும் பயந்துட்டு இருக்க வேண்டாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரியலை இல்லை டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட் என்ன அப்படின்னா, செகண்ட் கவுன்சிலிங்கில் இப்போ அலாட் ஆகி போகிற அவங்களுக்கும் ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? அதாவது பிடிக்காத ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு அலாட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா டைம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களோட பேட்சே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட்டே ஆச்சு, செகண்ட் கவுன்சிலிங் ரொம்ப டிலே ஆகிடுச்சு இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 டவுட்டு தான். இன்னும் ஒரு 5 மாதம்தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் பிடிக்காத காலேஜ் வந்துச்சு அப்படின்னா கூட பிடிச்சதாக நினச்சி படிக்க பாருங்கள், எல்எல்பி சீட்டை வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணிக்காதீங்க சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச்.